எதிர்வரும் 3 மாதங்களுக்கான காலநிலை எதிர்வு கூறுகள் பற்றி கூறுவதாயின், நாம் இத்தகவல்களை உலகளாவிய காலநிலை நிலைமைகள், குறிப்பாக பசிபிக் சமுத்திரத்தின் கடல் வெப்பநிலை மீதான எல்நினோ லானினா காலநிலை தன்மை மற்றும் இந்திய பெருங்கடல் வெப்பநிலை மீதான உந்து சக்திகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டே வெளியிடுகின்றோம். மேற்கூறப்பட்ட விடயங்களையும் உலகளாவிய கணிப்பீடுகளையும் மையமாக கொண்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களின் மொத்த மழைவீழ்ச்சியை எடுத்துக்கொண்டால், விசேடமாக தென்மேல் மாகாணத்திற்கு மற்றைய காலங்களை விட மழைவீழ்ச்சி குறையலாம் எனவும், வட மாகாணத்திற்கு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட மழைவீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் எதிர்பார்க்கலாம். எனினும் ஏனைய பிரதேசங்களுக்கு சரியான எதிர்வு கூறல்களை வழங்குவதற்கு போதுமான தகவல்கள் இல்லை. மாதாந்த ஆய்வாக எடுத்து நோக்கினால், ஜூலை மாதத்தில் தென்மேல் பகுதியில், அதாவது மேல் மாகாணம், சபரகமு மாகாணம், வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணம், அத்துடன் காலி மாத்தறை மாவட்டங்களில் நாம் எதிர்பார்த்த மழை வீழ்ச்சி குறைவடையும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டில் அநேகமான பகுதிகள் மழைவீழ்ச்சி குறைவடையும் சாத்தியக்கூறுகளே உள்ளன. எனினும் வடமாகாணத்தில் எதிர்பார்க்கப்படும் மழைவீழ்ச்சியை பெற முடியும். கிழக்கு மாகாணத்தின் எதிர்ப்பு கூறல்களை வழங்குவதற்கு போதுமான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. அதாவது மழைவீழ்ச்சி கூடலாம், குறையலாம் அல்லது சமநிலையில் காணப்படலாம். செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கொண்டால், ஜூலை, ஆகஸ்ட் என்பது மழைவீழ்ச்சி குறைவான மாதங்களாகும். ஆனால் செப்டம்பர் என்பது மழைவீழ்ச்சி அதிகரிக்க தொடங்கும் மாதமாகும். செப்டம்பர் மாதத்தின் முதல் 10 நாட்கள் மழைவீழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனினும் தற்போதுள்ள நீண்டகால எதிர்ப்பு கூறல்களை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து, தென்மேல் பகுதிக்கு சாதாரணமாக மழைவீழ்ச்சி குறையும் வாய்ப்பே உள்ளது. எனினும் ஏனைய பகுதிகளில் மழைவீழ்ச்சி சமநிலையில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டு சிறுபோகத்திற்காக இதுவரை தமது பயிர்ச்செய்கையை தொடங்காத விவசாயிகள் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக பயிர்ச்செய்கையை ஆரம்பிப்பதாயின், எதிர்வரும் சில மாதங்களுக்கு குறுகிய கால சிறுபோக பயிர்ச்செய்கையை மேற்கொள்வது சிறந்ததாகும். இதுவரை பயிர்ச்செய்கையை ஆரம்பித்துள்ள ஏனைய விவசாயிகள் தமது விளைச்சலை ஜூலை மாதம் இறுதிக்குள் அறுவடை செய்ய முடியுமாயின், 3ஆம் இடைநிலை போகத்திற்காக விரைவில் ஈடுபட ஏற்பாடுகளை செய்ய முடியும். இங்கு அவர்கள் பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். போகத்தின் மிகுதி காலப்பகுதிக்காக குறுகிய கால சிறுதானிய உற்பத்திகளை மேற்கொள்ளல், அதுபோலவே கடந்த வருட அனுபவங்களை கவனத்தில் கொண்டு செப்டம்பர் மாதம் இறுதியில் கடும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அதற்கு முன்னர் விளைச்சலை அறுவடை செய்வது அவசியமாகும். அவ்வாறே 2022-2023 ஆண்டுக்கான பெரும்போகத்தை 2வது இடைநிலை பருவமழை ஆரம்பிக்கும் போதே தொடங்குவதாக எத்தனித்துள்ளோம். இதனால் தமது விளைச்சலை அதற்கு முன்னர் அறுவடை செய்து நிறைவு செய்து கொள்ளல் அவசியமாகும். தாம் தேர்ந்தெடுக்கும் மேலதிக பயிற்சிகளுக்கு போதுமான நீரை மழைநீர் தேக்கங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். விசேடமாக உலர் மற்றும் இடையுலர் வளையங்களில் காணப்படும் உலர் காலநிலையின் கீழ் பயிர்களுக்கு வைரஸ் தாக்குதல் அதிகமாக காணப்படுவதால் விதை பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பது மிக முக்கியமான விடயமாகும். தமது விளைச்சலை அறுவடை செய்வதற்காக ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி வரையிலான காலம் தேவைப்படும் விவசாயிகள் தமது 3வது இடைநிலை போகத்திற்காக பயறு பயிற்சியில் மாத்திரம் ஈடுபடுவது சிறந்தது என பரிந்துரை செய்யப்படுகிறது. இலங்கை விவசாய திணைக்களத்தின் பயறு பயிற்சி தொடர்பான பயிர் ஒருங்கிணைப்பாளர் திரு காமினி செனரத்ன அவர்களது கருத்தின்படி,
விவசாயிகள் பின்வரும் முக்கியமான காரணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். பயிர் நிலம் முழுவதிலும் சீரான பரம்பரடையும் பயிர் செய்கையை மேற்கொள்ளல். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோகிராம் பயிரை பயன்படுத்துதல் பொருத்தமானது. அவ்வாறே வைரஸ் பாதிப்படைந்த பயிர்களை கூடிய விரைவில் கண்டறிந்து அதனை அகற்றிவிடுதல் வேண்டும். பிரதான போகங்களுக்கு மண்ணில் பயன்படுத்தப்படும் இரசாயன சேதன பொருட்கள் இடைநிலை போகங்களுக்கும் ஓரளவு போதுமானதாக அமையும் என்பது நாம் அறிந்ததே. எனினும் தொடர்ச்சியான 2 போகங்களுக்கு மண்ணுக்கு பயன்படுத்தப்பட்ட இரசாயன கலவை போதுமானதாக அமையாத விடத்து இவ் இடைக்கால போகங்களுக்காக யூரியா, கரிம உரம், திரவ உரம் போன்றவற்றை பயிற்சிக்காக பயன்படுத்துவது உகந்தது. இதுவரை நாட்டின் கிழக்கு பகுதியில், அதாவது அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் அறுவடை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் போகத்தை ஒரே நேரத்தில் தொடங்காத காரணத்தால் அறுவடை நடவடிக்கைகளை செப்டம்பர் இறுதி காலம் வரை தொடர வேண்டியுள்ளது. இந்நிலையானது மழை நீர் தேக்கங்களில் உள்ள நீர் பெருமளவில் வீண் விரயமாக காரணமாகின்றது. ஆகவே விவசாயிகள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களுக்காக நாட்டில் ஈரவலயங்களுக்கு, அதாவது தென்மேற்கு பிரதேசத்திற்கு, ஏனைய வருடங்களில் இக்கால பகுதியில் அப்பிரதேசத்திற்கு கிடைக்கும் மழை வீழ்ச்சியை விட சிறிது குறைவான மழை வீழ்ச்சியே கிடைக்கும் என உத்தேசிக்கப்பட்டாலும், இடையில் குறுகிய காலத்தில் பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் தமது அறுவடைக்கான நாளை தீர்மானிக்க முன் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வு கூறல்களுக்கு செவிசாய்க்க வேண்டும். அவ்வாறே இவ்வருடத்திற்கான சிறு போகத்தை விவசாயிகள் அதிகளவான சவால்களுடனே முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. அறுவடையின் போதும் அறுவடைக்கான இயந்திரங்களை பெற்றுக்கொள்ளுதல், அவற்றுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ளுதல் என்பன மிகவும் சிரமமான காரியமாகும். எனவே அறுவடையையும் மிகவும் திட்டமிட்டே ஆரம்பிக்க வேண்டும். மேலும் எதிர்வரும் 2022-2023 பெரும் போகத்திற்காக விதை நெல்லை உற்பத்தி செய்தல், மேலதிக பயிர் விதை நெல்லை உற்பத்தி செய்தல், மரக்கறி விதைகளை உற்பத்தி செய்தல் மற்றும் அவற்றை சரியான முறையில் களஞ்சியப்படுத்தி வைத்தல் என்பன மிகவும் முக்கியமானது என விவசாய திணைக்களத்தின் விதை மற்றும் நடுகை பொருள் அபிவிருத்தி நிலையம் விசேட அறிவித்தலை வழங்கியுள்ளது.